வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பல் போனால் சொல் போகும், அதற்கு மருந்து பார்த்தங்க அப்படின்னா கவனமாக கேளுங்கள். எரிக்க வேறு, கவனமாக கேளுங்க, எரிக்க வேறு, துளசி வேறு, அதேபோல் நாட்டு கருவளையுடைய பட்டை, வேளா மரத்துடைய பட்டை, இது எல்லாமே கொட்டைப்பாக்களவு கொட்டைப்பாக்களவு எடுத்து இடித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை எல்லோருமே வாய் கொப்பளிக்கணும். இரவு நேரத்தில் பல்லில் இருக்க பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற அந்த எழுறில் உள்ளே ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் குத்தி 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 எடுத்து வாயை கொப்பளிச்சு கொப்பளிச்சு வெளியே துப்புனா வெறும் கசடாக வெளியில் வந்துடும். வந்ததுக்கு பிறகு நீங்கள் இயற்கை பல்லுப்படியை கூட தேய்க்கணும்னா தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நான் சொன்ன இதை அப்படியே ஒரு நிமிஷம் வாயிலே கூட வச்சுருக்கலாம். வச்சுட்டு வாயை கொப்பளிச்சு கொப்பளிச்சு வச்சுட்டு அப்படி திப்பிட்டு படுத்து தூங்கிட்டங்கன்னா எழுறில் இருக்க நரம்பு என்றைக்குமே அதோடைய சக்தி இழக்காது, தெம்பு கிடைக்கும். பல்லு ஆடவே ஆடாது, பல்லு சூத்தையே வரவே வராது. இப்படி பல்லுக்கு தேவையான அத்தனை விதமான பவரும் அது கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல், இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஏன்னா நாங்கள் எந்த நேரத்துலையும் இறந்து போய்விடலாம், அதனால் இது எங்களோட மண்ணோட மடிஞ்சிரும் அப்படின் தான் இதை ஓப்பனாக நாங்கள் சொல்லிட்டோம், பார்த்துக்கோங்க. அதனால் எல்லா விஷயமும் எங்கள் புக்கில் ஏகமாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால தான் தமிழகத்தில் எங்கள் புக்கு அமோகமாக ஓடிக்கொண்டு இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942477789, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் எங்கள் எல்லாருக்கும் பாஸ் பண்ணிவிடுங்க, இதை பார்க்க சொல்லுங்கள். குழந்தை பிறந்தவர்கள் மாறுவழி குணமானவர்கள், நீர்கட்டி குணமானவங்க, அக்களில் கட்டி வந்து குணமானவங்க, அது மாதிரி யூரியனில் காற்று போய் குணமானவங்க, தலை குளிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வயிறு உப்புசமானவர்கள், தலை குளிக்கிற டயத்தில் வயிறு வலியில் துடித்து குணமானவர்கள், இப்படி பல்வேறு நோயிலிருந்து விடுபட்டவர்கள் கமாண்டில் கீழே தெரிவிங்கள். உங்களை கையை இரு கரங்கூப்பி வணங்கி கேட்குறேன். மிக மிக நல்லது, பார்த்துக்கோங்க. இதை நான் சொன்னதை பயன்படுத்துவேன் என்று நம்புகிறோம். அடுத்த எபிசோடு போகலாம், வாருங்கள். வணக்கம்.